வணக்கம். எஸ், அனுதீப் கேவி அவருடைய இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் லீரா நடித்து வெளியேற்ற படம் தான் பிரின்ஸ். இந்த படம் நம்ம எஃப்டிஎஃப்எஸ் பார்த்தாச்சு. இனி நம்ம இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ பாருங்கள், உங்களுக்கு பிடித்திருந்தால் கடைசியில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க, அந்த பிரின்ஸ் படம் எப்படி வந்திருக்கு பார்க்கலாம். பிரின்ஸ் இந்த படத்தோட கதை என்ன சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு பிரிட்டிஷ் பொண்ணை லவ் பண்றாருங்க. சிவகார்த்திகேயன் அங்க அப்பாவான சத்யராஜ் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரரோட மகன். அதாவது சிவகார்த்திகேயன் அங்க தாத்தா ஒரு சுதந்திர போராட்ட வீரர்னு வைங்க, இவர் வந்து பிரிட்டிஷ் பொண்ணை லவ் பண்றாரு. இதுல நடக்கிற இந்த ஒரு சம்பவங்கள் தான் இந்த படத்தோட கதை சுருக்கம். படத்தோட மிகப்பெரிய பிளஸ் சொல்லிட்டு நான் என்ன பார்த்தனாக்கா, டைலாக்ஸ் தாங்க. ஒரு ஒரு டைலாக்ஸும் வச்சு எழுதிருக்காப்புல அணிதுப்பு. நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல யூஸ் பண்ற டைலாக் வந்து படத்தோட இன்னொரு இடத்துல வந்து கனெக்டிவிட்டி ஆகும். அந்த மாதிரியான ஒரு கிளியரிட்டியான ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அணிதுப்பு அவர்கள் வந்து கொடுத்திருக்காரு. அதுக்கு அடுத்தது படத்தோட மியூசிக் தமன் பத்தி சொல்லி ஆகணும். வேற லெவலான ஒரு பிஜிஎம். படத்துல மூணு பாட்டு வருது, மூன்று பாட்டுமே ஏற்கனவே வெளியே வந்து ஒரு ஹிட்டான பாடல்கள் தான். இந்த பாட்டு தியேட்டர்ல பார்க்கும்போது நல்ல ஒரு கொண்டாட்டமாவே இருந்தது. அதுக்கு அடுத்தது வேற யாரு, சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் ஒரு ஒன் மேன் ஆளாவே வந்து ஹோல்ட் பண்றாரு படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ணிக்கை வரைக்குமே. ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜா இருந்தவங்க யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா, படத்தோட கதாநாயகி மரியா. உங்க வாயில இருந்து அன்பு அன்பு இதுதான் வந்து நிறைய இடத்துல வரும். இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்னவோ இந்த மதராச பட்டணத்துல என்ன மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயின் சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு ஞாபகம் தான் வந்தது. இருந்தாங்க படம் ஃபுல்லாகவே அவங்களுக்கு என்ன ரோல் கொடுக்கப்பட்டிருந்ததோ அதை வந்து சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்தது படத்தோட காமெடி காட்சிகளை வந்து சொல்லலாம். ஒரு சில இடத்துல நம்மளுக்கு காமெடி அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை, ஆனால் பல இடங்களில் காமெடி நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தியேட்டரில் இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே நல்லா வாய்விட்டும் சிரிக்கும்படியான பல காமெடிகள் படத்தில் இருந்தது. சத்யராஜ் சிவகார்த்திகேயன் நாங்கள் அப்பாவாக வராரு. ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குங்க. இந்த படத்துலையும் அந்த கெமிஸ்ட்ரி ஆஹா ஓஹோன்னு இல்லாமல் ஓரளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதெல்லாம் வந்து படத்தோட ப்ளஸ்ஸு. இந்த படத்தோட மைனஸ் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ஒரு லைட் ஹார்டடான ஒரு லவ் சப்ஜெக்ட்டுங்க. காமெடி மட்டுமே மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ அவ்வளோவா உங்களுக்கு சென்டிமெண்ட் ஆக்ஷன் காட்சிகள்லாம் இருக்காது. படம் வந்து அப்படியே ஃப்ளாட்டாக தான் இருக்கும், ரொம்ப டெப்த்தாலாம் இருக்காது. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துடுவீங்க. மற்றபடி சொல்கிற அளவுக்கு படத்தில் வந்து பெருசாக எதுவுமே இல்லை. படத்தில் வர மற்ற கேரக்டர்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் ஃப்ராங்க் ஸ்டார் ராகுல்லாம் வந்து இருக்காரு, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். பல கேரக்டரை வந்து படத்தில் கொஞ்சம் வீணடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது படத்தில் வந்த காட்சிகள் நிறைய காட்சிகளில் ஒரு செயற்கைத்தன்மை தெரிஞ்சுதுங்க. ஷார்ட் எடுக்கணுமே அப்படின்றதுக்காகவே நிறைய இடத்துல வச்சு வச்சு அப்படி ஷார்ட் எடுத்திருக்காங்க. ஆனால் அது ஆடியன்ஸுக்கு தெரியக்கூடாது இல்லையா, இதில் அப்படியே அப்பத்தமாக தெரியுது. ஸோ அவங்க மொத்தம் இந்த படம் எப்படிப்பா இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. ஒரு காமெடி படம், குடும்பத்தோடு போய் உட்காந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லா சிரிச்சுட்டு வருவீங்க. மற்றபடி பெருசாக சொல்கிற அளவுக்கு அவ்வளோ படத்தில் இல்லைங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல் சார்பாக கொடுக்கப்படுற ரேட்டிங் 6/10. இந்த மூவி முடிந்தது. உங்களுக்கு இந்த மூவி பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.